Vijaya. Vijaya. நீ இன்னும் தூங்கலையா? நான் கூட இன்னும் தூங்கவே இல்லை. ஐயோ பாவம், ராமும் துடியா துடிச்சு போயிட்டான் இல்லையா? என்னமே கண்டுபிடிக்க முடியலையே. டாக்டர் கூட திறமை போயிட்டாரு. காலத்தே என்னதான் பார்த்தா சின்ன ஒரு ஆணி காலை குத்துருந்துச்சு. எப்படியோ அது துன்பத்தை தீர்த்துட்டோம். விஜயா, அதோட கால ஆணிதான் குத்தி இருந்துச்சு. என்னோட இதயத்துல ஈட்டியே பாஞ்சிருக்கு. விஜயா, ராமு படுற வேதனை தான் உங்களுக்கு புரிஞ்சிரு தவிர உங்க மனைவி படுற வேதனைய உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. அந்த அன்பை நான் குறைச்சு சொல்லல. அந்த அளவுக்கு உங்க இதயத்துல எனக்கும் இடம் கொடுக்கலையேன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். போதும் விஜயா, போதும். எங்கெங்கேயோ தனித்தனியா பிறந்து வளர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் எதிர்பாராத இடத்துல சந்திச்சோம். உள்ளத்தை பறி கொடுக்கிறோம், அதை காதல்னு சொல்றோம். அப்படி காதல் காதலியா இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிங்கிற பந்தத்தை உண்டாக்குறதுதான் கல்யாணம். கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் உடல் தான் இரண்டு, உயிர் ஒண்ணுதான். அந்த புனிதமான உறவை ஏற்படுத்துற இரவுக்கு பேர் தான் முதல் இரவு. அந்த முதல் இரவுல இப்படி ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டா விஜயா, நீ மட்டும் இல்ல, வேற எந்த பெண்ணா இருந்தாலும் இது போலத்தான் வேதனைப்படுவா. உங்க அன்பை புரிஞ்சுக்காம நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ராமுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா தான் இருக்கான் விஜயா. கொஞ்சம் சரி. அப்பா இப்ப சந்தோஷம் தானே? எங்க யாருடைய குறுக்கீடு இல்லாத இன்பமயமான தனி இடத்துக்கு. புரியல? தேன் இரவுக்கு. தொட்டில் எப்போதம்
கொண்ட முத்தங்கள் அப்போது பிள்ளைக்கு போய்விடுமோ? உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ நான் குடுத்து வச்சவன், நான் குடுத்து வச்சவன். மத்திய நிலவு எப்படி இருக்குது? வெக்கத்தை பாடுறேன். வீட்டு எல்லாமே மறந்துட்டியா? ஆமா எல்லாமே மறந்துட்டேன். என்ன கூடவா? Yes, Raju speaking. Huh? அப்படியா? Thank you. என்னங்க? ஒண்ணும் இல்லை வித்யா. பரமசிவம் மாஸ்டர் தந்தி கொடுத்துருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா? உடனே புறப்பட்டு வரணுமா? நீயா? உன்னுடைய ஆளுக்குத்தான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு மறுபடியும் ஏண்டா வந்த? சிறுத்த ஆட்டு மந்திக்குள்ள எதுக்காக வரும்? என்னத்தான் ஏற்கனவே கொண்டுட்டியே, உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணி என் கால் ஒடிஞ்ச அப்புறம் இரண்ட பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடுன துரோஷி. உன் வித்தையை ஆளுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு திமுறா சொல்லி அனுப்புனியே, அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? கேவலம் இந்த உயிரை போக்க முடியும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொருள். ஓ சிஷ்ய ராஜுவை வர சொல்லி நீ கொடுத்த மாதிரி ஒரு தந்தி கொடுத்திருக்கிற, அவனுடைய வருகைக்காக தான் காத்துட்டு. எதுக்கு? நான் உன்னை கொல்லணும், பழி அந்த ராஜுவை சேரணும், அதுக்காகத்தான். அட பாரு, ராஜுவாரா ஓடி போய் போலீஸ் போன் பண்ணிட்டு வா. மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர்.
சொன்னது யாரு எனக்கு தெரியும். தப்பிச்சு போடுறேன், வாங்க நான் பிடிச்சேன். நெல்லு, எங்களை ஏமாற்ற முடியாது. மழை நடக்கிறதா தகவல் கிடைச்சதா நாங்க இங்க வந்தோம். கான்ஸ்டபிள் பாடிய போஸ்ட்மார்ட்டம் கணக்கு. நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியத ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க சார். சார் உயிருக்கு ரிசல்ட். எஸ் சார். மாஸ்டர், 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 இன்ஸ்பெக்டர் ராஜு, ராஜு என்ன கொல்லல வேலுதான் கட்கால ராஜு, ராஜு அவன் தான், அவன் தான் என்ன என்ன மோசம் பண்ணுவான். மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர்!